அண்மைச் செய்தி, மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற தனியார் பேருந்து மீது மற்றொரு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார். பத்மநாபன், வணக்கம். இந்த விபத்து எப்படி நடைபெற்றது? விபத்துல யாருக்கேனும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? விவரங்கள். வணக்கம் மோனிகா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அய்யனார் கோவில் அருகே இந்த காலை தற்போது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்தும் மதுராந்தகத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் அந்த பேருந்து தனியார் பேருந்து வந்து சாலை கடக்க முடிந்த போது தூத்துக்குடியிலிருந்து வந்த பேருந்து தனியார் பேருந்து மோதியது. இந்த மோதிய விபத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 10க்கும் மேற்பட்டோர் வந்து தற்போது காயமடைந்துள்ளார்கள். அவர்களை காவல்துறை உடனடியாக அக்கம் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சேர்ந்து அவர்களை அங்கிருந்து மருத்துவமனைக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய காலையில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் இருந்து வரக்கூடிய தனியார் பேருந்துகள் அதிவேகமாக வருகிறது. அதே போல் வந்து இந்த கிராசிங்கில் வந்து போதுமான சிக்னல் இல்லாதனால்தான் இந்த விபத்து ஏற்படுகிறது. ஏற்கனவே வந்து பொத்தேரியில் ஏற்பட்ட விபத்தில் வந்து 4 பேர் வந்து பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து சிக்னல் அமைக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சாலையை கடக்குவதற்கான சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும். பல்வேறு இடம் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து ஒரு சாலை முறையில் ஈடுபட்டார்கள். ஒரு மாதத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதி வந்து விபத்து அதிகமாக ஏற்படுகிறது. காரணமாக தான் இருந்ததால் இப்பகுதி மக்கள் போலீஸாருக்கு கோரிக்கை வைக்கின்றனர். சாலை கடக்கிறதுக்கு மேம்பால் அமைக்க வேண்டும், இல்லை சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறது. தனியார் பேருந்துகள் அதிவேகமாக வருகிறனால்தான் இந்த விபத்து ஏற்படுகிறது என்று கூறுகிறார்கள். தற்போது இந்த 10க்கும் மேற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்பட்டு வருகிறார்கள். மணிகா, விவரங்களுக்கு நன்றி. பத்மநாபன்.